அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவ்லி இம்பேஷண்ட், படைப்பூக்கம் மிக்க அமைதியின்மை அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டிவ்லி இம்பேஷண்டாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பிரபாவுடைய இந்த கோசலை படித்த உடனே எனக்கு இந்த சொல் ஞாபகம் வந்துச்சு, கிரியேட்டிவ்லி இம்பேஷண்ட். கிரியேட்டிவ்லி இம்பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து என்னென்னா, அவங்கள வந்து முரண்டு பிடிப்பவர்கள்னு சொல்லலாம். முரண்டு பிடிப்பவர்கள் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் குவோ அல்லது வந்து பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, பொதுவாக நமக்கு வரையறுத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதற்கு எதிராக தொடர்ந்து முரண்டு பிடிக்கக்கூடியவர்கள், அதை மாற்றி அது தங்களுக்கு ஒரு அமைதியின்மையை கொடுக்குது, தங்களால் அதுக்குள்ளே பொருத்தி கொள்ள முடியாத பொழுது அதற்கு எதிராக தொடர்ந்து முரண்டு பிடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இந்த கோசலை வந்து அவங்களுக்கு அவங்க பச்சாதாபத்தை கோரவே இல்லை, ஒரு இடத்துலையும் பச்சாதாபத்தை கோரவே இல்லை. அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்களை கீழே இறக்கி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சாதாரணமாக நாம் என்ன செய்வோமோ அதை விட அதிகமாக செஞ்சு தன்னுடைய முக்கியத்துவத்தை வந்து தொடர்ந்து குடும்பத்துக்குள்ளே நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்காங்க. அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவங்க தொடர்ந்து அவங்க தங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்குன்னா, அவருடைய அப்பா அலங்காரவளன் வந்து என்னுடைய மனைவி இருந்திருந்தால் கூட என்னை இப்படி கவனிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்தை வந்து எடுத்து தன்னுடைய ஆளுமையை நிறுவக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு இடத்துல தன்னை அமைச்சு குறுக்கிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எங்கே போனாலும் இப்படி நம்ம பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலையும் அவங்களால் அமைய முடியாது. இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குது, ஒரு குமாஸ்தா வேலை, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, அதுக்கு பிறகு வந்து ஒரு வீட்டுக்கு சமைக்க போகிறாங்க, அதுக்கு பிறகு வந்து ஒரு குமாஸ்தா வேலைக்கு போகிறாங்க. ஒரு அரசு குமாஸ்தாவாக வாழ்ந்து நான் சாகப்போகிறேன்னா இதனால் ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவங்களுக்கு. இப்போ எந்த இடத்துலையும் அமைய முடியாத ஒரு இது இருக்குது. ஏன் அமைய முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு டைனமிக்காக செயலாற்றக்கூடிய ஒரு இடம் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க ஒரு நூலகத்தை நம்ம வந்து ஒரு நூலகத்தில் தான் இதை பேசுகிறோம், ஒரு நூலகத்தினுடைய வாழ்க்கையோட நூலகத்தோட சம்மந்தப்படுத்திக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. ஒரு நூலகத்துக்குள்ள மக்களை கொண்டுட்டு வர்றதுக்கு நாம் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய சில யுக்திகள் இருக்குல்ல, இங்கே வாங்க படிக்க வாங்கன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். கோசலையினுடைய யுக்தி இதான் மறுபடியும் இந்த கிரியேட்டிவ் இம்பேஷன்ட்டுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம யாராலையும் அதை யோசிக்கவே முடியாது, புடவை கடன் கொடுத்து பெண்களை கூப்பிட்றாங்க அப்படி நம்ம அந்த மாதிரி அந்த கான்செப்டே நமக்கு வராது. புடவைகளை வாங்கி அதை கடனாக கொடுத்து அதுக்கு தவணைகளை வர வச்சு இனி வந்து தவணை மெதுவாக அடைச்சிக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைங்களை வந்து இங்கே படிக்க அனுப்பு. அப்புறம் அந்த பொது ஸ்பேஸை, ஒரு பொது ஸ்பேஸை, பப்ளிக் ஸ்பேஸை எப்படி பயன்படுத்த வைக்கிறது, அதை பற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ், அதை எப்படி க்ரியேட்டிவாக அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் இந்த க்ரியேட்டிவ்லி இம்பேஷண்டான ஆட்கள் வந்து எதிராளி அப்படிங்கிறவங்க யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட வந்து முட்டி மோதி அதனுடைய விளைவுகளை வந்து எதிர்கொள்வாங்க. இதில் அந்த மாதிரி சில தருணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ இதில் இப்படியே இவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கதை. இதை ஒரு இலக்கிய பிரதியாக நான் எங்கே பார்க்குறேன், நான் வந்து இது மூணு தடவை படிச்சிட்டேன். முதல்ல ஒரு முதல் டிராஃப்ட் 1.5 வருஷம் முன்னாடி அனுப்புனார், அப்போ படித்தேன். அப்புறம் ரெண்டாவது டிராஃப்ட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அனுப்பிச்சார், திரும்ப இப்போ இங்கே பேச வர்றதுக்கு முன்னாடி படித்தேன். இப்போ மூணு தடவை படிக்கும் போதும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு இடத்துல கண்ணீர் வந்துச்சு ஒவ்வொரு தடவையும், எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வந்து முதல் தடவை வந்துச்சுன்னா அது நம்ம எதிர்பார்க்காம ஒரு தடவை படித்தோம் அந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது தடவை அதுதான் நடக்குங்கிறது எனக்கு தெரியும், அப்போவும் வந்துச்சு. இப்போ மூணாவது தடவை படிக்கும் போதும் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பிரபா வந்து ஏன்னா இலக்கியம் ஒரு நவீன இலக்கியத்தினுடைய ட்ராக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவீன இலக்கியத்துக்கு முந்தைய கதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு மன்னர்களை பற்றி
அல்லது ஒரு ஒரு வரலாறோ இதுவோ ஒரு காவியங்களை பற்றி இருக்குது. நவீன இலக்கியம் தான் வந்து முத முதல்ல ஒரு சாமானியனை பற்றி பேச ஆரம்பிக்குது. அதுவரைக்கும் நம்ம காவியங்களில் வந்து மன்னர்களை பற்றியும் அரசர்களை பற்றியும் தலைவர்களை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நவீன இலக்கியம் வந்து ஒரு சாமானியனுடைய அன்றாடத்தை, இப்போ நாளை மற்றொரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஒரே மாதிரியான நாட்கள் நகரக்கூடிய ஒரு சாதாரணத்தின் ஒரு சாதாரண மனுஷனுடைய குரலை முத முதல்ல வந்து இந்த பெடஸ்டலில் கொண்டு வந்து வைக்குது. இதுதான் வந்து நவீன இலக்கியத்தினுடைய தன்மை. அது ஏன் அப்படி நடக்கணும், அப்படி ஏன் சொல்லணும் அப்படின்னா, நவீன இலக்கியம் மிக முக்கியமாக செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து எம்பத்தி. ஒரு கதை என்ன செய்யணும்னா எம்பத்தி கொடுக்கணும் நமக்கு. ஒரு எம்பத்தி அப்படின்னா நம்ம வந்து நமது சுயத்தினுடைய எல்லையை கடந்து பிறருடைய சுயத்தின், அதாவது பிறர் நமது பிறருங்கிற அந்த இருமையை உடைத்து நம்ம வந்து அந்த அந்த சுயத்துக்குள்ளே நம்ம அந்த இன்னொருத்தருடைய காலடிக்குள்ளே நம்ம பொருத்திக்க முடியுதா, அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுதா, அந்த கோணத்திலிருந்து நம்மளால் வாழ்க்கையை பார்க்க முடியுதா அப்படின்னு. அப்படி பார்க்க முடிகிற காரணத்தினால தான் நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் அந்த துயரம் கடத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கோசலை வந்து எனக்கு வந்து ஒரு துயரமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய கதையாக எனக்கு படலை. இப்போது இந்த கோசலைக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க கடைசியில். அந்த கோசலையினுடைய சிலை வந்து அரசியல் காரணங்களால் அகற்றப்படுது. இப்போது அகற்ற முடியாத ஒரு சிலையை நாம் வைக்கணும்ல, அதுதான் இந்த நாவல் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அப்போது அறிவுலகத்தில் எழுதப்படக்கூடிய ஒரு சொல் இருக்குது, ஒரு செயல் இருக்குது. நீங்கள் வந்து தூளமான அடையாளங்களை நிரமிழக்க செய்யலாம், ஆனால் இங்கு அவர் ஒரு கதை மாந்தராக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இலக்கிய டெக்ஸ்டாக எங்கே மாறுது அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, ஏறத்தாழ ஒரு லட்சியவாத ஆளுமையாக கோசலையை வந்து வரையறை செய்யலாமா, ஆனால் அப்படி செய்ய முடியாமல் அவங்கள சிக்கலாக படைச்சது ரொம்ப முக்கியம், மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு லட்சியவாத வெள்ளையடிப்பு வந்து இதில் இல்லை. அவங்கள ஒரு ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து ஒரே மாதிரி ஒரு எல்லாமே வந்து எல்லாருக்காக செய்கிறது அந்த மாதிரி அந்த கோணத்தில் இல்லை. அவங்களுடைய சிக்கல்கள், அவங்களுடைய தாழ்வுணர்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயம், அது பதிவாகக்கூடிய விஷயம். அவங்க வந்து அந்த காதலனை பார்க்க உயரத்துலேருந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவன் வந்து இவங்க முகத்தை பார்க்குறத பார்த்துட்டு அவங்க முகம் வந்து ராதாவுடைய முகம் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கண்ணாடியில் வந்து முகத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபூன் முதுகு இருக்குது, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க முகம் ரொம்ப திருத்தமாக இருக்கும். ஸோ கீழேருந்து பால்கனியில் பார்க்கும்போது முகம் மட்டும்தான் தெரியும். ஸோ ஒருத்தன் வந்து ஒரு கண் பார்வை கொண்டு இவங்களோட பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ இவங்களுக்கு வந்து இவனை சோதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. உடனே அவங்க கிட்டுக்கிட்டுன்னு அவங்க இருக்கிற இடத்துல ரொம்ப கேஷுவலாக நடந்து போவாங்க. அப்போவும் இவன் பார்க்குறானா வந்து திரும்ப மேலே வந்து அப்போ திரும்ப பார்க்குறானான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இந்த உருவம் பற்றிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அவங்க வந்து அதை தொடர்ந்து தன்னை மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு நிஜமாகவே வந்து காதலிக்கிறானா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த பால் வெள்ளமாக பெருகி போகக்கூடிய விஷயத்தை பற்றி வெண்ணிலா சொன்னாங்க. எனக்கு கோசலையினுடைய ஒரு பெரிய கோசலையை யாருன்னு புரிஞ்சுக்கணுன்னா அதுதான் அவங்களுடைய சிம்பல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கோசலையுடைய பிரச்சனை வந்து இந்த அன்பு வந்து பிறரை மூழ்கடிக்க வைக்கிதுங்கிறது தான். அன்பே வந்து தலையாகும் போது வரக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல. அன்பு வந்து ஏதோட ஒன்னோட கலக்கும் பொழுது அது தலையாகுது. அந்த தலையாகி அதில் மூழ்கி அவங்க எல்லாரையும் மூழ்கடிச்சு. இது இன்னொரு கனவு இருக்குது இந்த கதைக்குள்ளே. இந்த கணவனாக இருந்தவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்திருக்கும். பிட்ஸ் அண்ட் பீஸாக மொத்தம் கதையும் சொல்லிடுவோமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, சில இடங்கள் கொஞ்சம் சொல்லி ஆகும். இது ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு புக்கு வாங்காமல் போயிடாதீங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த குழந்தை இந்த கோசலையுடைய ஆளுமை வந்து எவ்வளோ சிக்கலானதுங்கிறத சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த குழந்தையை வந்து கொல்ற மாதிரி ஒரு கனவு வரும் ஆள் மனசுலேருந்து. அப்போ ஒரு தாய், நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தாயுடைய இன்னொரு எண்டு இருக்குல்ல,
அதுதான். ஸோ இதுதான், இங்கே தான் இந்த சிக்கலாக ஒரு எளிமைப்படுத்தப்படும் பொழுது, ஸ்டீரியோ டைப் பண்ணப்படும் பொழுது, ஒற்றைப்படையாக்கம் பண்ணப்படும் பொழுது அது வந்து இலக்கியமாக ஆகிறதில்ல, கலையாக ஆகிறதில்லை. அது சிக்கலாகும் பொழுது தான் அது கலையாக எழுந்து வருது. அதுதான் வந்து கோசலையில் நடக்குது. அவங்க வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை, தொடர்ந்து தனக்குள்ள ஒரு இரண்டு மூன்று இடங்களில் வந்து தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க. அப்புறம் தனக்குள்ளேயே தன்னுடைய மகளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்க உயிர் வாழணும்னு நினைக்கிறாங்க. தனக்குள்ளேருந்தே தன்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மிக முன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கக்கூடிய இது என்னன்னா, ஒரு அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தன்னுடைய இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அம்பேத்கர் ஒரு மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் கரேஜ் கொடுக்குறாரு. அப்போது ஒரு அடையாளத்தில், அதாவது அவங்க ஒரு அடையாளம் கிடையாது, அந்த அடையாளத்திலிருந்து மீறி அம்பேத்கர் வந்து ஒரு எல்லாருக்குமான, யாரெல்லாம் தனக்குள்ள ஊனமாக உணரக்கூடிய அல்லது தன்னுடைய இடம் மறுக்கப்படக்கூடியதாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து அம்பேத்கர் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியவராக அந்த இடத்துல மேலே ஒரு இடத்துல மேலே படியேறி போறார். ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப மிக முக்கியமான, இவர் சொல்ல இவர் இந்த நரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மூணாவது, ரெண்டு மூணு சொல்கிறேன், மூணு நாலு என்ன நம்பர்னு தெரியல, மறந்துட்டேன். ஓகே, இவர் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய உளவியல் கதைகள், உளவியல் பின்புலங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் இதில் வரக்கூடிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் எனக்கு வந்து அந்த இவங்களுடைய காதலருடைய அம்மா, பர்வதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பெரிய நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு இவங்களாக வர்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பேக் ஸ்டோரி, அதுவே ஒரு தனி நாவலுக்கான ஒரு கதை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமான பேக் ஸ்டோரி. அது மாதிரி தொழிற்சங்கவாதியாக இருக்கக்கூடிய அலங்கார வேலனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஒவ்வொருத்தங்களுடைய கோணத்திலிருந்தும் ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய போராட்டம், குடும்பத்தில் கைப்பற்றக்கூடிய போராட்டம், இந்த பக்கம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த தம்பிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அப்புறம் அந்த கைவிடக்கூடிய கணவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. குடும்பத்திலிருந்து இவங்க புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அன்புங்கிறது வந்து ஒரு எந்த இடத்துலேருந்து அந்த குடும்பத்துக்குடைய இறுதி பற்று அற்று போன பிறகு இந்த கண்டிஷ்னாலிட்டிங்கிறது போகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மல்லிகாக்கா, மீனா, பூர்ணி, சிவகுமார் இந்த மாதிரியான கேரக்டர்கள் வரும்பொழுது அப்போ இங்கே தான் வந்து அவங்க வந்து ஒரு விகசிப்பு அடைகிறாங்க. இதயம் வந்து அவங்களுடைய இதயம் வந்து விகசிப்பு அடைஞ்சு ஒரு அன்புங்கிறது வந்து குறுகிய வட்டமாக குறுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்க முடியாது, அது எல்லாருக்குமானதாக பரந்துபட்டதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை அந்த கோசலையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அடைகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு கேரக்டரோட நம்ம வந்து ஒரு வாழ்ந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் பார்க்கக்கூடிய ஒரு சித்திரம் இருக்குது. ஒரே ஒரு இது இந்த விஷயத்தோட நான் அதை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பர்வதம்மா வந்து சொல்லுவாங்க, உன்னை அவங்க வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணக்கூடியவங்க, உன்னை வந்து காணாப்பணமாக அடிச்சிடண்டி அப்படின்னு சொல்லி அவங்க உச்சி முடிய பிடிச்சி உனக்கு வந்து சூனியை வச்சு காணாப்பணமாக அடிச்சிடண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோசலையினுடைய மரணம், மறுபடியும் லீட் பண்ணிட்டேன், சரி ஓகே. கோசலையுடைய மரணத்துக்கு பிறகு அந்த அதோடைய உச்சத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சவ ஊர்வலம் நடக்கும், ஊரே கொண்டாடக்கூடிய சவ ஊர்வலம் நடக்கும், ஒரு கொண்டாட்டமான சவ ஊர்வலம் நடக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க அதுதான் அந்த ஒரு காணாப்பணமாக அடிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்து ஊருக்கே பொதுவான ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை, தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதை செஞ்சு மக்களுடைய நினைவுகளில் இருக்கக்கூடிய ஒரு கோசலையாக, ஒரு ஆளுமையாக அவங்க வளர்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு பெரிய பயணம் தான் இந்த நாவல். ஒரு சிந்தாதிரிப்பேட்டையினுடைய வரலாறு, அந்த இதனுடைய வரலாறு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கோசலை வந்து ஒரு தமிழ் நாவல்களில் இந்த வருஷத்தில் மிக முக்கியமான ஒரு வரவாக பார்க்கப்படும், பிரபாவத்தை